தமிழக பாஜகவின் புதிய தலைவராக எல் முருகனை நியமனம் செய்து பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த ஆண்டு தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அந்த பதவி நிரப்பப்படாமலேயே இருந்து வந்தது கிட்டத்தட்ட கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஆறு மாத காலமாக தமிழக பாஜகவின் தலைவர் பதவி நிரப்பப்படாமலேயே இருந்து வந்தது டெல்லி சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் அவை நிரப்பப்படாமலேயே இருந்து வந்ததாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது இந்த தலைவர்கள் போட்டியில் பாஜகவின் நைனார் நாகேந்திரன் பொன்ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹெச் ராஜா ஆகியோருடைய பெயர்களும் இடம்பெற்று இருந்தது ஆனால் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு ஏதேனும் புதுமுகம் கொண்டு நிரப்பப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் இன்று தமிழக பாஜகவின் தலைவராக எல் முருகனை நியமனம் செய்து பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவராக இருக்கும் எல்முருகன் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் படிப்பும் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எல் படிப்பும் படித்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் நாற்பத்தி இரண்டு வயதாகும் எல்முருகன் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாஜகவின் மேலிடம் எல்முருகனை தமிழக பாஜகவின் தலைவராக நியமனம் செய்துள்ளது புதிய தலைவராக இருக்கும் எல்முருகன் தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்தும் வேலைகளில் தீவிரமாக ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது